எனக்கு பிரியமானவர்களே, இதுவரையிலே நாம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், வெளியிலிருந்து இடரல் எப்படி வருகிறது என்று நாம் தியானித்தோம். இப்பொழுது நமக்குள்ளே இருந்து, அதாவது நம்முடைய சுபாவத்தினாலே எப்படி இடரல் வருகிறது என்று நாம் தியானிக்கப் போகிறோம். இது ஒரு ஆழமான செய்தி. இதன் பின்பு நாம் இடரலினால் வரக்கூடிய தீமையை குறித்து தியானிக்கிறோம். அதன் பிறகு இந்த இடரில் இருந்து எப்படி விடுதலை பெறுவது, இதெல்லாம் தியானிக்கணும். அப்பொழுதுதான் நாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ரெண்டாவது வருகையிலே ஒரு அடையாளம் இடரில் என்று அவர் சொன்னார் அல்லவா. அப்பொழுது அவர் சந்திக்கணும்னா நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், இடரில் இல்லாமல் எப்படி கரை திரை குற்றம் எதுவும் இல்லாமல் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோமோ, அதை போல இடரில் இல்லாமல் இருந்தால்தான் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். போகட்டும், தொடர்ந்தால் போல நாம் தியானிக்கிறோம். நமக்குள் இருந்து, அதாவது நம்முடைய சுபாவத்தினாலே இடரல் வருகிறது. எரேமியா 18:15 கடைசி பகுதியை வாசித்து பாருங்கள். அவைகள் அவர்களுடைய வழிகளில் இருந்து இடரும்படி செய்கிறது. அவைகள் எவைகள்? அங்கு மூன்று கருத்துக்களை அங்கே ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார். ஒன்று, ஜனங்கள் மறந்துவிட்டார்கள். இரண்டு, மாயையான காரியங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். மூன்று, அவர்கள் வாழ்க்கையிலே செப்பனிடாத பாதையிலே செல்லுகிறார்கள். அவைகளால் முதலாவது, என் ஜனங்களோ என்னை மறந்து. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தர் தாய் தன் பாலகனை மறந்தாலும் என் பிள்ளைகளே நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார். ஆனால் இந்த ஜனங்களோ தெய்வத்தை மறந்து விட்டார்கள். நாம் பல சந்தர்ப்பங்களில் கர்த்தரை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்பொழுதெல்லாம் தேவனை மறந்து வாழ்கிறோம் தெரியுமா? நம் தேவன் அவர் வீற்றிருக்கிறார், அவர் காண்கிறார், அவர் கேட்கிறார், அவர் அறிந்திருக்கிறார், நம் நடுவிலே உலாவுகிறார் என்பதை மறந்து தெய்வத்தினுடைய இத்தனை சுபாவங்களை மறந்தபடினாலேதான் ஒரு மனிதன் பாவத்தின் மீது பாவம் செய்கிறார். என் கர்த்தர் காண்கிறார், இதை அவர் அறிந்திருக்கிறார் என்பதை அறிந்திருந்தால் ஒரு மனிதன் பாவம் செய்வானா? நம் குடும்பங்களிலே ஏதோ இழப்பு, நஷ்டம், நெருக்கடி நிகழும் போது முறுமுறுக்கிறோமே, அவரை எதிர்த்து பேசுகிறோமே. எதினால்? தெய்வத்தை மறந்தபடினாலேதான். தெய்வம் என்பவர் என் வாழ்க்கையிலே எல்லாவற்றும் நன்மையாக செய்கிறார், அவர் எதை செய்தால் நன்மையாக தான் இருக்கும் என்பதை மறந்தபடினாலேதான் நெருக்கடியான காலகட்டத்திலே, இக்கட்டான நேரத்திலே நாம் அவரை முறுமுறுக்கிறோம். மற்றவர்களிடம் சண்டை போடும்போது எவ்வளவு கெட்ட வார்த்தை, எப்படிலாம் மோசமாக பேசுகிறார்கள். எதினால்? தேவன் ஒருவர் இங்கு இருக்கிறார், தேவன் இதை கேட்கிறார், அவர் அசுத்தங்களை தவறான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார், அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை மறந்தபடினாலே தானே இப்படி இருக்கிறார்கள். தேவனை எந்தெந்த சூழ்நிலையில மனிதன் மறந்து இருக்கிறான் தெரியுமா? பொய் பேசும்போது, கல்ல கையெழுத்து போடும்போது, கணக்கைகளை தவறாக திருட்டு கணக்கு எழுதும் போது, என் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை காண்கிறார், என்னை அறிந்திருக்கிறார், இங்கே உலாவுகிறார் என்கிற
ஒரு சத்தியத்தை அவன் மறந்தபடினாலே தானே இவன் இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் செய்யும் போது அது உங்களுக்கு லெகுவாக இருக்கும், ஆனால் அதனுடைய விளைவு பிற்காலத்தில் தெரியும். அதன் பின்பு சில வாரமோ சில மாதமோ சில வாரங்களோ நீங்கள் இடர் விடுவீர்கள். இடர் எப்பொழுது வரும்? மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுவதால். தூபம் காட்டுதல் அதனுடைய ஆவிக்குரிய கருத்து என்ன தெரியுமா? ஜபம். ஆவிக்குரிய ரீதியிலே ஜப ஜீவியத்தை காட்டுகிறது. அவர்கள் மாயான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள் என்று சொன்னால், உண்மையான ஜப ஜீவியத்தை விட்டு விட்டு பொய்யான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். இன் ஷார்ட், ஜப ஜீவியம் நஷ்டம். சில பேரை பார்க்கலாம், இன்னைக்கு பிரேயருங்க இல்லை ஒரு முக்கியமான ஆளில் பார்க்கத்துக்கு போனோம், ஜபத்துக்கு அவர்கள் அலட்சியப்படுத்தி விட்டு போகிறார்கள். சபையில் ஜபம் நடக்கும், ஜெபிப்பார்கள், வெளியே கூடி பேசிட்டு இருப்பாங்க. ஜப ஜீவியத்தை ஜபத்தை அலட்சியப்படுத்துவது டெஃபினட்டா அவங்க இடறி விடுவார்கள். மூன்றாவது, அதே எரேமியா 18:15 செப்பனிடாத பாதையிலே அவர்கள் போவதால் இடறி விழுகிறார்கள். செப்பனிடாத பாதை, யாரு எது சொன்னாலும் அது தவறான பாதை, அதுல போவாதீங்க, அது ஒழுங்கினமான பாதை, போகாதீங்க, எல்லாம் எனக்கு தெரியும், யாரும் எனக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவருடைய ஆலோசனை மிகவும் கசப்பாக இருக்கிறது. செப்பனிடாத வழி, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க பாதை செப்பனிடாத வழிகளா செப்பனிடப்பட்ட வழிகளா? நல்ல மனிதனுடைய வழிகளை கர்த்தர் ஆர்டர் பண்ணியிருக்கிறாரா? அதாவது ஆர்டர் பண்ணுகிறார் என்று சொன்னால் ஒழுங்கு பண்ணுகிறார். நான் இந்த வேலையில கேட்கிறேன், உங்க வழி எப்படி? உங்க வழி எப்படி? இடரல் இப்பொழுது எப்படி வருகிறது? எரேமியா 50:32 வாசித்து பாருங்கள். இடும்பு உள்ளவன் இடறி விழுவான். தமிழில் இடும்பு என்று இருக்கிறது, ஆங்கிலத்தில் all the most proud shall stumble and fall. proud, உங்க ஜீவியத்தில் பெருமை இருந்தா இடறி விழுவீர்கள். தாழ்மை இருந்தா நினைச்சு நிற்பீங்க. நான் உன்னை கேட்கிறேன், உங்க ஜீவித்தில பெருமையா தாழ்மையா? பிரியமானவர்களே, யாக்கோபு 4:5-6 நீங்கள் வாசித்து பார்த்தால், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஏனென்றால் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இந்த இடத்துல பெருமை என்பது எதை குறிக்கிறது? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சுபாவத்தை இங்கு பெருமை குறிக்கிறது. தேவ ஆலோசனை கீழ்ப்படிவதில்லை, தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவதில்லை, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவதில்லை, தேவனுடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படிவதில்லை, அதுதான் பெருமை. 1 Peter 5:5 நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு அவர் என்ன சொல்றார்? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இங்கே பேதுரு சொல்லுகிற பெருமை எது? அதனுடைய அர்த்தம் என்ன? ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிவது, அதாவது ஐக்கியமாக இருப்பது, ஒன்றாக இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும். இன்றைக்கு உங்க ஜீவித்து சற்று சிந்தித்து பாருங்க,
சரீரமாகிய சபை என்று சொல்லுகிறோம். சபைக்கு அவர்தான் தலை, நம்மள சரீரமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சரீரமாகிய சபைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒரு மனதோடு ஒற்றுமையோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தில் பலவிதமான அவயங்கள் இருக்கு. ஏதாகிற ஒரு அவயம் இன்னொரு அவயத்துக்கு விரோதமாக செயல்படுகிறதா பாருங்க, பிளீஸ் பாருங்க. ஒரு அவயம் இன்னொரு அவயத்துக்கு விரோதமாக செயல்படுகிறதா? இல்லை. ஆனால் ஒரு அவயம் துன்பப்படும் போது உடனே மற்ற அவயம் உதவி செய்ய வருகிறது. அதுபோல இயேசு கிறிஸ்து சரீரமாகிய நாம் நமக்குள்ளே ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், உதவி செய்யணும். சண்டை சச்சரவை விரோதமாக பேசக்கூடாது, இல்லை என்றால் அடிக்கடி இடரல் வரும். இடரல் எதினால் வருகிறது? எரேமியா 13:16 வசித்து பாருங்கள். உங்கள் கால்கள் இருண்ட மலைகளில் இடர்வதற்கு முன்பாக. இங்கு ஏன் கால் இடறுகிறது? தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினாலே. நன்மையை பெறுகிறோம் ஆனால் தேவனை துதிப்பதில்லை, தேவனை மகிமைப்படுத்துவதில்லை. ஒன் டிராஃபிக் மாதிரி தேவனிடத்தில் ஏதாவது நன்மை வந்து கொண்டே இருக்கட்டும், கிருபை வந்து கொண்டே இருக்கட்டும், ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கட்டும், நான் ஒன்றுமே நான் தோத்திரம் பண்ண மாட்டேன், துதிக்க மாட்டேன், தேங்க்ஸ் பண்ண மாட்டேன், மகிமைப்படுத்த மாட்டேன், உயர்த்த மாட்டேன், அவரை கனப்படுத்த மாட்டேன். பிரியமானவர்களே, கடந்த 12 மாதங்களாக நீங்கள் எத்தனை நன்மைகளை பெற்றீர்கள், எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றீர்கள், எத்தனை முறை அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து காப்பாற்றினது, அவைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்தீர்களா? ஓ, எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு நன்றி செலுத்தாமல், மகிமை செலுத்தாமல், கனப்படுத்தாமல், உயர்த்தாமல் வாழ்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் இருள் வரும், அவனுடைய இருதயம் உணர்வடையாது, அவன் இடறி விழுவான். 4வது, ஒரு மனிதன் எதினால் இடறல் வருகிறது? 1 பேதுரு 2:8 தயவு செய்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள். உங்களுக்கு தெரிகிறதா? தேவ சமூகத்துக்கு வரும்போது, தேவாலயத்துக்கு வரும்போது, தேவ பிரசன்னத்தை உணரும் போது ஆண்டவர் நம்மை வெறுமையாக அனுப்புவது அல்ல, அவர் வசனத்தை தருகிறார், வசனத்தை தருகிறார். அந்த வசனத்தை கீழ்ப்படுகிறீர்களா? பொதுவாக நான் மனிதர்களுடைய சுபாவத்தை நான் சொல்லட்டும். ஒரு மனிதனுக்கு திருவசனம் அனுகூலமாக இருந்தால், வாக்கு தத்துவமாக வந்தால், ஆசீர்வாதமாக இருந்தால், ஆண்டவரே உமக்கு நன்றி, நான் அதப்படி வாழ்வேன். அதே நேரத்தில் ஆண்டவர் பேசும்போது ஒரு எச்சரிப்போடு பேசுகிறார், கடிந்து கொண்டு பேசுகிறார், திருத்துவதற்காக. அப்பொழுது நீங்க என்ன சொல்றீங்க? என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு, பாஸ்டர் என்ன குத்தி குத்தி பேசுறாரு, தாக்கி பேசுறாரு. பிரியமானவர்களே, எந்த பாஸ்டர்களும் ஒரு விசுவாசியை தாக்குவதனாலே, குத்தி பேசுவதனால் அவர்கள் லாபமே கிடையாது. உங்களுக்கு வேத வசனம் வரும்போது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியுங்கள். ஒருவேளை பாஸ்டர் வேண்டும் என்றே உங்களை துக்கப்படுத்தி அவர் பேசியிருப்பாரே, ஆனால் அவருடைய அவர்தான் தண்டனை அனுபவிப்பார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். திருவசனம் உங்களை நோக்கி வரும்போது கீழ்ப்படியுங்க. அப்படி கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் இடரல் இல்லை, கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் இடரல் வரும். எரேமியா 42:6 அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிவதனால்
எங்களுக்கு நன்மை உண்டாகும். என்ன அழகாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அது எங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிவதனால் நோட் ஆஃப் வேர்ட் எங்களுக்கு நன்மை உண்டாகும். வேத வசனம் வார்த்தை தேவ சத்தம் உங்களை நோக்கி வரும்போது கீழ்ப்படிங்க, அது நன்மையாகவே இருக்கும். வசனத்தை கீழ்ப்படியவில்லை என்றால் இடறல். மத்தேயு 15:12-13 வாசித்து பாருங்கள். பரிசேயர்கள் அடிக்கடி இடறல் அடைந்தார்கள். உடனே அங்கே இயேசு இதை கேள்விப்பட்டு சொல்றார், ஏன் பரம பிதாவினால் நாட்டப்படாதவைகள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். அதாவது தேவனால் நாற்றாகிய நீங்கள் நாட்டப்பட வேண்டும். நீங்க தேவனால் நாட்டப்பட்டு இருக்கிறீர்களா? நான் 40 வருஷத்துக்கு மேல முழு நேர ஊழியக்காரனாக இருக்கிறேன். அநேக பிரசங்கத்தினாலும் ஏதோ ஒரு காரணம் சபை விட்டு போயிடுவாங்க. நான் சொல்லட்டும், அவர்கள் தேவனால் நாட்டப்படாத நாற்றுகள். தேவன் உங்களை நாட்டி இருக்கிறார். அப்படின்னா ஸ்டெப்பனா நில்லுங்க, இடரல் இல்லை. ஆலயத்துக்கு வரலாம், ஜெபிக்கலாம், பாடலை பாடலாம், கை தட்டலாம், ஆனால் தேவனால் நாட்டப்பட்டவர்கள் தானா? தேவன் தான் இந்த ஆலயத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்து இருக்கிறாரா? தேவன் தான் இந்த ஆலயத்தில் இருந்து பரலோக ராஜ்யத்தை வா என்று சொல்லியிருக்கிறாரா? தேவனால் நாட்டப்பட்டவர்கள் எப்பொழுதும் இடரமாட்டார்கள். மத்தேயு 13:20-21 வாசித்து பாருங்கள். உபத்திரவங்கள் நெருக்கங்கள் வரும்போது இடர்விடுகிறார்கள். காரணம், அவர்களுடைய இருதயம் கற்பாறை. வேதவசனம் வருது, முளைக்குது, இருதய கற்பாறை கடினமாக இருக்கு. இல்லை, ஏ இடரல் மேலோட்டமாக வசனத்தை கேட்கிறீங்க, ஆனால் வேர்கொள்ளாதபடியினாலே, கடினமாக இருதை இருக்கிறபடினாலே இடரல். இன்னும் ஒப்பு கொடுப்பீங்களா? சதியான இருதயத்தை தாரும் தேவரே, என்னுடைய கடினமான இருதயத்தை உடையும். இடரல் எதினால் வருகிறது? 1 யோவான் 2:10 சகோதரனிடத்தில் அன்பு கூறியவனிடத்தில் இடரல் இல்லை. சகோதரன் மேல அன்பு வைக்கணும், குரோதம் இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, குற்றம் சாட்டுகிற சுபாவம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை மன்னித்தது போல நாம் அவர்களை மன்னிக்கக்கூடிய விசாலமான ஒரு இருதயம் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையிலே உங்கள் சுபாவத்தினாலே, வேறு யாரால அல்ல, உன்னுடைய உனக்குள்ளே இருந்து இடரல் வருகிறது. செட்டை பண்ணிங்க, புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்கப் போகிறோம், புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்கப் போகிறோம், ஒரு புதிய ஒரு ஜீவியத்தோடு போனோம். அப்போ பழசல தூக்க போட்டுடுங்க. எவை எவைகளினால் இடரல் வருகிறதோ அதை செட்டை பண்ணிங்க, அதுக்கு பரிகாரம் தேடுங்க. இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில தீமைகள் வரக்கூடும். என்னையா தீமை? மத்தேயு 16:23 தேவனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்க தூண்டும். இயேசு பேதுரு இடத்த சொன்னார் பாருங்க, டேய் நீ வந்து தேவனுக்கு ஏற்றது சிந்திக்கிற மனுஷன் என்ன இடறா? நீங்க அந்த இடரலை செட்டல் பண்ணலன்னா உன் வாழ்க்கை ஃபுல்லா உலக பிரகாரமாக யோசிப்பீங்க, எப்பொழுதும் மனுஷிய காரியங்களை யோசிப்பீங்க. 2 தீமை, ரோமர் 16:17-18 தயவு செய்து வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாக பவுல் கூறுகிறார், அடிக்கடி இடறுகிறவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல. அவர்கள் சுயநலத்திற்காக தன்னலத்திற்காக மாம்சத்திலே ஊழியம் செய்கிறார்கள். இது ஒரு ஊழியக்காரங்க மட்டுமல்ல,
நீங்க ட்ராக்ஸ் உழைத்து போறீங்க, டவுன் பிரிச்சுக்கு போறீங்க, ஆத்தும ஆதாயம் பண்றதுக்கு வெளியே போறீங்க, அதெல்லாம் ஒரு ஊழியம் தானே. சண்டே கிளாஸ் செய்ய ஊழியத்துல நான் சொல்றேன், இடறி விழுவதனால சுயநலத்துக்காக ஊழியம் செய்றீங்க. மூன்றாவது தீமை, பிலிப்பியர் முதல் அதிகார 11வது வசனம், இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே நீங்கள் இடறல் இல்லாதவர்களாக இருந்தால்தான் அவரை சந்திக்க முடியும். நீங்க இடறி இடறி வாழ்ந்த ஆவிக்குறி ஜீவித்தை கட்டி எழுப்ப முடியாது. இதிலிருந்து விடுதலை பெறுவது எரேமியா 31வது அதிகாரம் முதல் வசனம், கர்த்தரிடத்திலே அழுகையோடு விண்ணப்பத்தோடு போகணும். 119வது சங்கீதம் 165வது வசனம், வேதத்தை அதிகமாக நேசித்து தியானிக்கணும். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 11-12வது வசனம், ஞான மார்க்கத்தில் நடக்கிறவர்கள் இடற மாட்டார்கள், கர்த்தருக்கு பயப்படுதல். நீதிமொழிகள் 3:21-23 மேல் ஞானத்தையும் ஆலோசனை காத்துக்கொண்டால் இடரில் இல்லை. எல்லாரும் முறைகள் படிட்டு ஆண்டவரே, நான் அழுகியோடு விண்ணப்பத்தோடு வருகிறேன், உமக்கு பயந்து வாழ உதவி செய்யும், உம்முடைய ஆலோசனையை கேட்டு வாழ உதவி செய்யும், சகோதரனிடத்தில் அன்பு வைப்பே தேவரே, என் மீது உம்முடைய ஆவியானவரை ஊற்றும், என்னிலே இருக்கிற இடரலை எடுத்து போடும், இடரலை கொண்டு வருகிற சுபாவங்களை அகற்றும்.